நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். மணிப்பூர் விவகாரம் குறித்து மக்களவையில் எதிர்க்கட்சியினர் தொடர் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் சபாநாயகர் ஓம் பிர்லாவின் இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டு வருகிறார்கள். மணிப்பூர் விவகாரம் குறித்து மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. கணபதி, சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களில் நாடாளுமன்றத்திலே பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தி இன்றும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் தொடர் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். மக்களவையிலே கேள்வி நேரம் நடைபெற முடியாத அளவுக்கு முழக்கங்கள் தொடர்ந்து வருகிறது. இருந்த போதிலும் கேள்வி நேரத்தை நடத்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலளித்து வருகிறார்கள். இதே சமயத்தில் மாநிலங்களவையிலும் ஏன் ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் என்று அழைக்கப்படும் குறுகிய கால அவகாச விவாதத்துக்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதை எதிர்க்கட்சி தலைவரான மல்லிகார்ஜுன் கர்கே உள்ளிட்டோர் விளக்கி வருகிறார்கள். ஆகவே மாநிலங்களவையிலும் இதுவரை எந்த அலுவலும் நடைபெற முடியாமல் தொடர்ந்து மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிக்க வேண்டும் என்றே வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இதற்கிடையே இன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக, இந்த அமர்வு தொடங்குவதற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். வரும் 8ஆம் தேதியன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் தொடங்கி 10ஆம் தேதியன்று பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு பதிலளிப்பார் என அரசு தரப்பு ஏற்கனவே தெரிவித்துள்ளது. அதன்படியே அதற்கு முன்பாக பிற அலுவல்களை எல்லாம் முடித்துக் கொள்வதற்காக அரசு திட்டமிட்டுள்ளது. ஆகவே மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இன்றும் பல மசோதாக்கள் விவாதத்துக்கு கொண்டு வரப்பட்டு ஒப்புதல் பெறுவதற்காக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என தெரிகிறது. ஆகவே நாடாளுமன்ற அமளி தொடர்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து அவரிடம் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக மனு அளிக்க உள்ளனர். ராதா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. கணபதி, நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.